பொண்ணுக்கு காதல் வந்தா தனக்கு தானே சிரிப்பா காதலை பாக்கும்போது வெக்கப்படுவான் அப்போ பையனுக்கு காதல் வந்தா நான் காதலிக்கிறேன் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லுவான் கவிதை எழுதுவான் ஆனா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே ऑटोग्राफ प्लीज दिलीप खान बड़े चिंता नहीं कर साफ टिकट के सर प्लीज सर थैंक यू ये नहीं सर इधर नंबर वन निंगा नंबर वन कोड़ी का न काना संबलम उल्टा में कुमरा सिगर मंडरम ये बड़ी रंडालों प्रियमा वाले सोल रहे मैथिली वाले मदल रसिगर ना उनके बड़ी पुरी वेकिर दे यू नो ना उन्नोड़ पढ़ने डिच पेर के वेरे यंदे हीरे नोड़ने डिच चालों पायेंग लोड़े ड्यूट पढ़ रहा मालिर के सोना मुड़ी ऊपर निटे नाम थोड़ा रंद मुन्न पढ़न पट्रो सॉरी सर ना इपस निमाली नहीं ले ओ पुरंजी को माय तले नी ये मानस लेर का I mean ना उन्होंने रसिकन ने सोलो बंद है। इट्स ओके। सरवणन मार लिया, मैथिली मार लिया, ये लामे मारो, मारना दाने मनस। ओके, हैव योर डिनर, गुड नाइट। हाय दिनेश यू हियर? सर, उन्होंने ना तेरे डर का, मैथिली ये पता किधर पाते टोरा है? सर। சரவணன் அளவுக்கு அதிகமா நம்பி ஏமாந்துட்டா போல சின்ன பொண்ணு பாவம் தாங்கிக்க முடியல ஆமா சார் என்ன பண்றது பயமா இருக்கு சார் வீட்லயும் கதவு சாத்திக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருப்பா அழுதுகிட்டே தான் சார் இருப்பா சரவணனை விட்டு வந்தாலும் சட்டப்படி அவனை விட்டு வரலையே தினேஷ் ஒரு அண்ணனா நீங்க தான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் डाइवोर्स के लिए अप्लाई पढ़ लिया अपने यारों योजन के लिए सर योजन का बैंडा वोटर ने सेंचर लिया मदल ले अवंगी टक ऐड तो आगना दिनेश ये निकल ला मेरे के आना यार नहीं ले ना मोर कुड़म मेरे पे में उनको पुरी अन्ने निकले गुड नाइट मैथिली கொஞ்ச கோல்டா இருக்கு ஷூட்டிங் நாளைக்கு வெச்சுக்கோ நீங்க புறப்படுங்க பாருங்க பை வாள நினைத்தால் வாளல அது எங்க போறாரு கோல்ட் சாதாரண கோல்ட் தானே உனக்கு கோல்ட்னா மூக்க சிந்திக்கிட்டே வேலை பார்க்கணும் இது ஹீரோட கோல்ட் எல்லா பையலும் தும்மி தான் ஆவணும் வெளிய இல்லை ஓயால நீங்க போங்க ஓகே எஸ்கியூஸ் மீ யா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் எங்கட்ட ஒரு நிமிஷம் தான் வாங்க நம்ப முடியாத விஷயங்கள் எவ்வளவு நடந்து போச்சு இனிமே நீயும் மைத்திரியும் சேர்ந்து வாழ போறது இல்லனாலும் சட்ட ரீதியா கணவன் மனைவியா இருக்கிறது நாளைக்கு அவளுக்கு எதிர்காலமே இல்லாம போயிடலாம் அதனால சரி நான் இப்ப என்ன பண்ணனும் முறையா பிரிஞ்சிரலாம்னு மைத்திரி ஆசைப்படுறா நீ இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு முதல்ல மைத்திரி டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லுங்க எல்லாம் ஒண்ணுதானே நீ இதுல ஒரு கைது தான போட போற இது சம்பந்தமா நான் பேச விரும்பல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விவாதத்தை கேக்கறதுல என்ன நியாயம் அவ டைவர்ஸ் அப்ளை பண்ண சத்தியமா நான் மறக்க மாட்டேன்
அப்போ என்னடா அப்ப வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு அவ சொத்துல பங்கு கேட்கலாம் பாக்குறியா உன்னை செருப்பாலே அடிப்பேன் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கல உன்னை உயிரோட விட மாட்டேன் என்ன யாரும் நினைச்சுடி நீ முதல்ல சென்னைக்கு வாடா அங்க வச்சு பேசிக்கிறேன் என் தங்கச்சி வாழ்க்கைய நாசம் பண்ணாட்டா நாசம் பண்ணாட்டா வாய்ப்பு கேட்டு நடிக்கிறானுங்க கொடுத்தா நடிக்க மாட்டேங்கிறானுங்க நந்தானா ஆ தளபதிக்கு ஏதோ கதை பண்ணியிருக்கேன் மாதிரி கேள்விப்பட்டேன் உனக்கும் தெரிஞ்சு போச்சா ஓகே சொல்லு தம்பி கொஞ்சம் அப்படி இரு கதை லீக் ஆயிரும் லைனை மட்டும் சொல்கிறேன் ஃபுல் யூத் லவ் ஒரே ஷாட்டில் சொல்கிறேன் தமிழ் சினிமாவே சும்மா அதிர போகுது திலீப்புக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரேயா பின்னாடி பார்த்துக்கிட்டே லவ் பண்றா திலீப் அப்படியே திரும்புறாரு காந்த பார்வையில சும்மா நொறுங்கி போறா அவ கிட்ட வர்றா ஒரே ஷாட் முகத்தோட முகம் உதட்டோட உதடு அதை புரிஞ்சுக்கிட்டு திலீப் உதட்ட கடிச்சிடுறாரு அந்த பொண்ணுனா ஓகே இதுக்கு சிறையா ஒத்துக்குமா சார் உதட்ட சார் கடிச்சுக்கிறாரு அதுக்கு ஸ்ரேயா என்ன ஒத்துக்கிறது ஆர்ட் பிலிம் பண்ணியிருக்க ஒரு அஞ்சு வருஷம் நல்லா டெவலப் பண்ணு அப்புறம் டேட்டு தர்றேன் நிமல் பிரசாத் லேபில் தான் டெவலப் பண்ணணும் வேலையை போறாடி பாரதேஷ் நீ வாடா இந்த கதை லீக்கு வராத தோ சந்தானம் வராரு என்னன்னு கேட்போம் என்னாச்சு சந்தானம் சார் வர மாதிரி தெரியலையா இப்போ ஒரு புது பிரச்சனை என்ன முஸ்தபா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவன் எப்படி என்ன அடிக்கலாம்னுட்டு சீன் பேப்பரை கிழிச்சு போட்டாரு திலீப் அதுக்காக அவன் அடிக்கிறதுக்கு அமிதாப் பச்சன் வருவாரு எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் படமும் முடிய போகுது அட்ஜஸ்ட் பண்ணி படத்தை முடிச்சிடலாம் சார் அவனா சரி வரட்டும் நோ 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 இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கார் பைக் இந்த மாதிரி விளம்பரம்லாம் நான் பண்ண மாட்டேன் இன்ஃபேக்ட் இப்போ கூட குடி தண்ணீர் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் இப்படி ஒரு விளம்பரம் தான் முடிச்சேன் தண்ணியும் அரிசியும் தான் தமிழனுக்கு முக்கியம் அதை நல்லா தெரிஞ்சவர் தான் திலீப் காந்த் சார் வெரி குட் அப்போ எந்த மாற்றமும் இல்லை என்னமே அந்த மாதிரி படத்துல தான் திலீப் சார் நடிக்கணும் அதான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் 2009ல இருந்து சாதகம் பேச ஆரம்பிச்சிருது பணிக்கரே சொல்லிட்டாரு யூ ஷட் ஹேவ் எ விஷன் யா விஷன் பிரபா சூமன் கரெக்ட் சரி நான் தளபதியை பார்த்துட்டு வரேன் ஓகே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ரெடியா இருக்காங்க நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாக்க கோடி கணக்கில் கொண்டு வந்து கொட்டுவாங்க வை நாட் தலைவா என்ன சந்தானம் நீங்க ரெடினா அங்க எல்லாரும் ரெடி சீன் கொடு சந்தானம் தலைவா இதுல ஹீரோயினோட அப்பா சிட் ஃபண்ட்ல எல்லாத்தையும் எழுந்து கடைசியில பைத்தியம் ஆயிடுவார் இல்லையா ஆமா தலைவா அங்க ஹீரோயின் தனக்கு யாரும் இல்லைன்னு போது இருக்கிற துன்பம் பத்தாதுன்னு ஹீரோ வந்து என்ன மறந்துருன்னு சொல்றான் நான் என்ன இந்த படத்துல வில்லன்னா ஏண்டா முழு கதையும் படிடான்னு சொன்ன தலைவரை மொத்தமா கதையை மாத்திட்டாங்க தலைவரே நம்ம கிட்ட சொன்ன கதை இது இல்ல வேற என்னென்னமோ எடுக்கிறாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க பாரு திலீப் சாரோட ஆடியன்ஸ் எல்லாம் லேடி ஆடியன்ஸ் இந்த மாதிரி படம் எடுத்தா காரி துப்பாங்க தெரியுமா நீ எதுவும் பேச வேண்டாம் இனிமே எடுக்க வேண்டிய முழு கதையையும் கிளைமேக்ஸும் எனக்கு வந்து படிச்சு காட்டணும் அப்பதான் ஷூட்டிங் கரெக்ட் போய் உன் டைரக்டர் கிட்ட சொல்லு பேக்கப் சார் போடா இவங்க எல்லாம் ஏ டேட் பண்ணுங்க